எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலாக எப்படி ஃபுல்லாக பிளாகரிசம் இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி அதை நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி ரீரைட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ரெண்டாவதாக அதே ஆர்டிக்கலை நம்ம வந்து எப்படி அதில் ஒரு சில வார்த்தைகளை மாற்றுறது மூலமாக அதை காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். கூகுள் சர்ச்லேருந்து அந்த வெப்சைட்டை நான் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அவங்க வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே காப்பிரைட் தான். இது வந்து அவங்க சொந்தமாக எழுதியிருக்காங்க. இது வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளாகரிசம் மூணு பிளாகரிசம் எடுத்திருக்கேன். அது மூணுத்துலேயும் இதை நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ரெண்டு பேராகவே நம்ம காப்பி பண்ணிப்போம். இதெல்லாமே காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளாகரிசத்துலேயும் போட்டு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளாகரிசம் செக்கரில் நம்ம செக் பண்ணலாம். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே செக் பிளாகரிசம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% பிளாகரிசம் காமிச்சிருக்கு, 0% தான் யூனிக்னு காமிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அப்படி தான் காமிக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட் காமிக்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த வெப்சைட். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற ரெண்டு பிளாகரிசம் செக்கர்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயும் பேஸ்ட் பண்ணி செக் பிளாகரிசம் கொடுக்கலாம். அது மாதிரி இதுலேயும் பேஸ்ட் பண்ணி செக் பிளாகரிசம் கொடுத்துடலாம். கேப்சாவை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பஸ் கேட்டிருக்கு, வெரிஃபை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 100% பிளாகரிசம்னு காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் இந்த பிளாகரிசம் செக்கர்லேயும் 100% பிளாகரிசம் அப்படின்னு காமிச்சிருக்கு. சரி வாங்க, இதை எப்படி நம்ம யூனிக்காக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதை ரீரைட் பண்ணி யூனிக்காக மாற்றலாங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது இதில் நம்ம ஒரு சில வார்த்தைகளை மாற்றி நம்மளே எப்படி ரீரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இது வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள்லேயே ஸ்பின் போட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்டர் டெக்ஸ்ட் டு ரீரைட். இந்த பாக்ஸில் நம்ம காப்பி பண்ணாத காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆர்டிக்கலை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கீழே வந்தோம் அப்படின்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கோ அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே ரீரைட் அண்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரீரைட் ஆகி வந்துடும். இப்போ ரீரைட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இது முடிஞ்சோடனே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம பிளாகரிசம் செக்கரில் போட்டு பார்க்கலாம். அதே தான், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அவங்க மாற்றிருப்பாங்க. இப்போ இதில் இதை தூக்கிட்டு இப்போ அங்கே ரீரைட் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி செக் பிளாகரிசம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 47% பிளாகரிசம் அப்படின்னு காமிச்சிருக்கு, வெறும் 56% யூனிக்னு காமிச்சிருக்கு. இப்படி காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் இதையும் ரீரைட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டு கீழே ஐ எம் நாட் ரோபோட் அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ மறுபடியும் கோ அதை கொடுக்கலாம். லோட் ஆகி முடிக்கட்டும் நண்பா, அப்போ தான் நம்ம இதை காப்பி பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம் நண்பா. காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இதில் போய் பேஸ்ட் பண்ணலாம். திரும்பவும் நம்ம கீழே செக் பிளாகரிசம் அதை கிளிக் கொடுக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நண்பா, 100% யூனிக்னு காமிச்சிருக்கு. இப்போ வந்து இது காப்பிரைட் ஃப்ரீ, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நம்ம பிளாகில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளாகில் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அது வந்து நான் ஃபைனலாக வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். இதையே நம்ம வந்து எல்லாத்துலேயும் போட்டு செக் பண்ணிடலாம்.
செக் ப்ளாகரிசம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 100% யூனிக்னு வந்திருக்கு. அடுத்து நம்ம மூணாவது ப்ளாகரிசத்துலேயும் மூணாவது ப்ளாகரிசம் வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் ப்ளாகரிசம் கொடுக்கலாம் நண்பா. இப்போ ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் நாம் ஒரு வெப்சைட்டில் செக் பண்ணால் போதாதா அப்படின்ட்டு. இல்லை நண்பா, நம்ம ஒரு சைட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சமயம் மாற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம மூணு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிறோம். மூணு வெப்சைட்லேயுமே யூனிக் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே யூனிக் வந்துருக்கு பார்த்தீங்களா, 100% யூனிக் இருக்குது. மூணு வெப்சைட்லேயுமே யூனிக்னு காமிச்சிருக்கு. அதனால் இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம இப்போ பிளாகரில் போஸ்ட் பண்ணி ஈஸியாக அப்ரூவ் வாங்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு சில மெத்தட்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிற மாதிரிங்க. நம்ம பிளாகுக்கு வந்துடுவோம். நம்ம பிளாகில் இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணலாம். இப்போ இதில் நாம் அங்கே காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, ரீரைட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணோம் இல்லைங்களா, அதை இதில் அப்படியே போட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாகரில் இருக்கிற அந்த கூகுள்கிட்ட இருக்கிற சிஸ்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், இவங்க வந்து எங்கேயோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஆனால் இது யூனிக் தான், ஆனால் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு லைன் நாமளாக எழுதிப்போம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் வீடியோ தான், ஒர்க் அவுட் ஆர்டிக்கல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் ஒர்க் அவுட் சம்மந்தமாக இப்போ பார்த்திங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு புஷ் அப்ஸ். அவ்வளோதான் நண்பா. இப்படி போட்டுட்டு கீழே நாம் அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இது ரெடி ஆகிட்டு போயிருங்க. அவ்வளோதான், இதை நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இதுக்கு இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது நண்பா. நீங்கள் வந்து இதுமாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்நெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது. இதுவரையும் டைப் பண்ணுற வரை இன்டர்நெட் இது இப்போ டைப் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ டைப் பண்ணணும் பார்த்தீங்களா, இதுவரை இன்டர்நெட் ஆனில் இருக்கட்டும். இப்போ இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பிசியில் நெட் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் நண்பா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே தேங்க்யூ அப்படின்னு போட்டு மூணு புள்ளி வச்சு விட்ருலாம். இப்போ திரும்பவும் போய் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிடலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இப்போ இன்டர்நெட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே நம்ம டைட்டில் கொடுக்கலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இப்போ நம்ம இதை பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் நண்பா, ஏதாவது பிளாகரிசம் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட பிளாகர் வெப்சைட்டுக்கு போயிடலாம். இவருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஹவு டு டூ புஷ்அப்ஸ் ப்ராப்பர்லி, இது இப்போ ஃபுல்லாக காப்பி பண்ணி நம்ம பிளாகரிசம் செக்கரில் செக் பண்ணலாம்ப்பா. இப்போ செக் பிளாகரிசம் அதை கொடுக்கலாம்ப்பா. அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுத்து செக் பண்ணலாம். இதை அப்படியே தூக்கிட்டு நம்ம எழுதின மொத்தத்தையும் இதில் போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நண்பா. செக் பிளாகரிசம் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா 100% யூனிட்னு மறுபடியும் வந்துட்டு, அதுமாதிரி ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ மூணாவதில் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு நண்பா. இப்போ 100% ஸ்கேன் முடிஞ்சிட்டு இதுலேயும் யூனிக்னு வந்துட்டு நண்பா பார்த்திங்கன்னா. அதுமாதிரி இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு நண்பா, இது லோட் ஆனால் இது வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 100% யூனிக்னு வந்துட்டு நண்பா. அவ்வளோதான் நண்பா, இப்போ இது ரெடியாக இருக்குது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நாம் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எப்படி கைப்பட எழுதி நம்ம யூனிக்காக மாற்றுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் நண்பா. இப்போ வந்து நம்ம முதல்லையே காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை திருப்பி காப்பி பண்ணி அதை நம்ம எப்படி கைப்பட எழுதி யூனிக்காக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பா. இப்போ நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணதை இப்போ நான் திருப்பி காப்பி பண்ணி பிளாகரிசம் செக் பண்ணலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் 100% பிளாகரிசம் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம இப்போ எப்படி இதை நம்மளே ஓனாக எழுதி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரெண்டு லைனை எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன், மிச்சத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐ குட் நெவர் டூ தம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து குட்டை தூக்கிட்டு கேன் அப்படின்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் டூக்கு பக்கத்தில் ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் புஷ்அப்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி
வேறு எதுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரியா டச் டவுன் அப்படிங்கிறதுக்கும் பிளாகரிசம் காமிச்சிருக்கு. இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது லைனில் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்க்ரோலியா டச் டவுன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து இதற்கு பார்த்தீங்களா, ஸ்கோருக்கு முன்னாடி வந்து நம்ம 100% ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம செக் பிளாகரிசம் கொடுக்கலாம் நண்பா. இப்போ என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதின புஷ்அப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுத்துக்கல, அது வந்து பிளாகரிசத்துலேயே இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டாவதாக மாற்றினா இந்த 100% ஒர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பிளாகரிசத்துலேருந்து யூனிக்காக மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திரும்பவும் இந்த புஷ்அப்ஸுங்கிறத அந்த லைனில் வேறு ஏதாவது நம்ம மாற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கிரேட் ஸ்கூல் அதுலேருந்து நம்ம எதையாவது மாற்றி பார்க்கலாம். இப்போ ஐ கேனுக்கு முன்னாடி டுடே வி ஒர்க் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சேர்த்துக்கிறேன். ஒர்க்குக்கு பக்கத்தில் நான் ஆச்சரியக்குரிய ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பிளாகரிசம் கொடுக்கலாம் நண்பா. இப்போ திரும்பவும் பிளாகரிசம் காமிச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம இன்னும் ஒரு சில வார்த்தைகளை மாற்றலாம். இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா, அதோவில் ரெண்டாவது பேராவில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், ரெண்டாவது லைனில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதில் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் கமா போட்டிருக்கு, நான் இன்னொரு கமா சேர்த்துக்கிட்டு ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். இப்போ செக் பிளாகரிசம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ரெண்டு லைனும் பிளாகரிசத்துலேருந்து க்ரீன் கலருக்கு அதாவது யூனிக்காக மாறியிருக்கு. இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனும் யூனிக்காக மாறியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன், ஒன்று ஈஸியான மெத்தட், ரெண்டாவது கஷ்டமான மெத்தட். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தடில் நீங்கள் ஓனாக ஒவ்வொன்றும் எழுதி நீங்கள் கீழே செக் பண்ணணும் மாறியிருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பிளாகரிசம் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகரிசம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்டை பிளாகில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுங்க நண்பா, அதுதான் ஈஸியாக இருக்கும். சரிண்பா, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று மறந்துடாதீங்க, நம்ம பிளாகரில் அந்த யூஆர்எல் எடுத்து கூகுள் சர்ச் கன்சோனில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து நம்மளுக்கு ஓன் காப்பிரைட்டாக மாறும், நம்ம காப்பிரைட் கொடுத்துக்கலாம் இதில். அப்போ தான் இதை யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் கன்சோனில் நம்ம கொடுக்கணும் நண்பா. அது எப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி நண்பா, நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.